வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் காத்தலாம் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய 7வது இயல் விதை நெல் அப்படின்ற இயலின் கீழ் வரக்கூடிய விரிவான பகுதியான மங்கையராக பிறப்பதற்கே அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சில சாதனை பெண்மணிகளோட வாழ்க்கை வரலாறுல எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களோட வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எம்எஸ் சுப்புலட்சுமி, அதாவது மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, இவங்க வந்து இசைச்சூழலில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீணை கலைஞரான எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களோட தாய் தான் அவங்களுக்கு முதல் குருவாக இருந்திருக்காங்க. 10 வயதிலேயே இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்திருக்காங்க, அதாவது சிடிக்காக பாடல் வந்து பாடியிருக்காங்க. இசை மேதைகளோட வழிகாட்டுதலில் அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 17 வயதிலேயே சென்னை மியூசிக் அகாடமியில் பல மேதைகளுக்கு முன்னாடி கச்சேரி செஞ்சு பாராட்டியும் வாங்கியிருக்காங்க. உங்களோட படிப்பு வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான். மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு. யாருக்கு? எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு. ஆனால் அது வந்து கடைசி திரைப்படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரோட பாராட்டுகளையும் வாங்கியிருக்காங்க எம்எஸ் சுப்புலட்சுமி. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்கலாம்? எம்எஸ் சுப்புலட்சுமி. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்றோர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பாராட்டியதை வந்து அவங்க பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து காந்தியடிகள் வந்து டெல்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற பாடலை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து காந்தியடிகளுக்காக பாடியிருக்காங்க. அதற்காக காந்தியடிகள் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்காரு. அதுபோக மீரா அப்படின்றவங்க எழுதின ஒரு பாடல் ஒன்றையும் குறிப்பிட்டு பாட சொல்லியிருக்காரு. அதையும் வெகு விரைவிலேயே கற்றுக்கிட்டு சென்னை வானொலியில் 1947 காந்தியடிகளோட பிறந்த நாள் அன்னைக்கு பாடியிருக்காங்க எம்எஸ் சுப்புலட்சுமி. அப்பாடல் வந்து ஹரி தும் ஹரோ என்னும் மீரா பஜன். முக்கியமான ஒன்று அந்த பாடலோட பேர் என்னென்னா, ஹரி தும் ஹரோ என்னும் மீரா பஜன். 1954 தாமரையணி விருது வந்து வாங்கியிருக்காங்க. அந்த விருது வழங்கும்போது எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை தொட்டு தடவி பாராட்டிய அந்த பார்வையிலிருந்தவங்களோட பேர் வந்து ஹெலன் கெல்லர். முக்கியமான ஒன்று எதிர்பார்க்கலாம், அவங்கள வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 1963 இங்கிலாந்துலேயும், 1966 ஐநாவையிலையும் பாடியிருக்காங்க. 1963 இங்கிலாந்துலேயும், 1966 ஐநாலேயும் ஐக்கிய நாடுகள் அவையிலையும் பாடியிருக்காங்க. அதே ஆண்டில் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களோட குரல் வந்து பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்பிரபாதம் திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியிருக்கு. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வந்து இவங்களோட இசைக்காக கிடச்சிருக்கு. இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞரும் இவங்க தான். யாருன்னா, எம்எஸ் சுப்புலட்சுமி. என்ன விருதுனா மகசேசே விருது. எப்போனா 1974. இது வந்து நோபல் பரிசுக்கு இணையான விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகள்லேயும் ஆங்கிலத்திலும் கூட பாடியிருக்காங்க எம்எஸ் சுப்புலட்சுமி. இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது அளித்து வந்து இவங்கள சிறப்பிச்சிருக்கு. இந்தியாவுடைய மிக உயரிய விருதான இந்திய மாமணி அந்த விருதும் கொடுத்து இவங்களுக்கு சிறப்பிச்சிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பல இசை கச்சேரிகளில் ஏதாவது ஒரு அமைப்போட நன்கொடைக்காக நடந்தவை என்பது அவங்களுக்கு வந்து பெருமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. இந்த வரிகளோட பாடலுக்கு சொந்தக்காரங்களும் எம்எஸ் சுப்புலட்சுமி தான். முக்கியமான ஒன்று